വാഴ്ക കയ്യഹം, വാഴ്ക വളപടൻ, ഗുരുവേ തുണൈ, എല്ലാ പുഹലും ഇളവനക്ക്. உழைப்பு, நெருப்பு, உடம்புல நெருப்பு சக்தியை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு பார்க்க போறோம். சாப்பாடு, தண்ணி, மூச்சுக்காத்து, தூக்கம், நாலு விஷயத்தை பார்த்துட்டோம். இன்னும் ரெண்டு விஷயம் பாக்கி இருக்குது. உழைக்கிறது, மனசை ஒழுங்கா வச்சுக்கிறது. நமது உடம்புல ரத்த ஓட்டம் ஓடுது இல்லைங்களா? இதை பம்ப் பண்றதுக்கு ஹார்ட் இருக்கு, இருதயம் இருக்கு. இது என்ன பண்ணும்? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும், தூங்கினாலும் தூங்காட்டியும், நினைச்சாலும் நினைக்காட்டியும் அது பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் ஓடுதோ எல்லா இடத்துலையும் நிணநீர்னு ஒரு ஓட்டம் இருக்கு. இதுக்கு இங்கிலீஷ்ல லிம்பாட்டிக் லிக்விட், லிம்பாட்டிக் சிஸ்டம். இதை பத்தி யாருமே எங்கேயுமே பேசிருக்கவே மாட்டாங்க. பல பேருக்கு என்னன்னே தெரியாது. ரத்த ஓட்டம் ஓடுது இல்லைங்களா? அதே மாதிரி நிணநீர்னு ஒயிட் கலர்ல ஒரு லிக்யூடு உடம்புல ஓடிட்டு இருக்கு. ரத்தத்தை பம்ப் பண்றதுக்கு இருதயம் இருக்கு. நிணநீரை பம்ப் பண்றதுக்கு உடம்புல மிஷினே கிடையாது. அது எப்படி தெரியுங்களா ஓடும்? உடம்ப அசைச்சிட்டு இருந்தா ஓடிட்டே இருக்கும், நின்னா நின்றும். ஒரு வாட்ச், ஆட்டோமேட்டிக் வாட்ச்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இல்ல, முதல்ல இருந்துச்சு. அந்த வாட்ச்ல பேட்டரி இருக்காது, சோலார் இருக்காது. கையில கட்டினா ஓடும், கழட்டி வச்சா ஓடாது. சில பேர் பார்த்துருப்பீங்க, டேபிள்ல வச்சு அசையாம இருந்துச்சுன்னா அந்த வாட்ச் ஓடாது, நின்றுடும். கையில எடுத்து கட்டினா அப்பொழுது ஓட ஆரம்பிக்கும், ஓடிட்டே இருக்கும். பேட்டரி கிடையாது, சோலார் கிடையாது, எப்படி ஓடுது? அந்த வாட்சுக்கு லேசா அதிர்வு இருந்துச்சுன்னா, அசைஞ்சிச்சுன்னா ஓடும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற லிம்போட்டிக் சிஸ்டம்ங்கிறது ஆட்டோமேட்டிக் வாட்ச் மாதிரி. அப்ப உடம்புல யாருக்கு அசைவு இருக்கோ அது ஓடிக்கிட்டே இருக்கும். அசைவு இல்லாம நின்று போனா நின்று போயிடும். குழந்தைகள்லாம் ஏன் அழகா அமைதியா நிம்மதியா இருக்குன்னா, உடம்பு அசைச்சிட்டே இருக்குது, ஃப்ரீயா இருக்குது. கொஞ்சம் வயசாக வயசாக ஏதேனும் நோய் வருது, வயசாக வயசாக என்ன பண்றோம், சாம பார்த்துக்கிறோம், உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. அப்ப என்னாவது, இந்த லிம்போட்டிக் சிஸ்டம் வேலை செய்ய மாட்டேங்குது. ரத்தம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் உணவு கொண்டு போகுது. நிணநீர் எல்லா செல்களுக்கும் மருந்து கொண்டு போகுது. முக்கியமான மருந்துகள் அதான் கொண்டு போகும். ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமா எடுத்துட்டு போகும். எங்காவது நோய் வந்துச்சுன்னா லிம்பாட்டிக் சிஸ்டம் ஓடி போய் தான் அந்த நோயை குணப்படுத்தும். முக்கியமான பங்கு இருக்கு. ஏன் யோகா பண்ணுங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க சொல்றாங்க தெரியுங்களா? வாக்கிங் போறீங்க இல்லைங்களா? வாக்கிங் போயிட்டு வந்தா ஏன் நோய் குணமாகுது? உடம்புக்கு வேலை கொடுத்த உடனே நம்ம உடம்புல லிம்போட்டிக் சிஸ்டம் வேலை செஞ்சு நோய் குணப்படுத்துது. யோகா செய்யறது, எக்ஸசைஸ் பண்றது எதுக்கு? உடம்புல அந்த அசைவு இருந்தாதான் நெருப்பு சக்தி அதிகமாகி அதை ஓட வைக்கணும். அதனால நாமளா தினமும் வேலை உடம்புக்கு கொடுத்துடணும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்கி அந்த வேலையை செய்யணும். அந்த காலத்துல யோகாவில் பாருங்க, அந்த காலத்துல உடம்புக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க. பாத்ரூம் போயிட்டு வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு போவாங்க, தண்ணி எடுத்துட்டு 4 கிலோமீட்டர் போவாங்க. வீடு பெருசா இருக்கும், வீட்டுல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போறப்ப 1 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியெல்லாம் இருந்து உடம்பு நிறைய வேலை கொடுத்த காலத்திலேயே யோகா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நாம இப்ப உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. இத்தனோண்டு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஆபீஸ்ல இருக்கோம், காலையில போறோம், இவ்வளவு அதை ஒண்ணும் பண்றது இல்லை. அப்ப நம்ம ஒண்ணு, நம்ம உடம்பு இருக்க எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும், உடம்பு அசைச்சிட்டே இருக்கணும் இல்லையா? அரை மணி நேரம் டெய்லி ஒதுக்கி, இந்த கிரியா யோகம் சொன்ன பாத்தீங்களா, உடம்புக்காக அரை மணி நேரம் ஒதுக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாத்தையும் பார்த்து கேட்கிறேன். சில பேருக்கு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு எல்லாம் ஆயிருக்கு, உட்கார்ந்துருக்கீங்க. நான் கேட்கிறேன், இங்க வர்றதுக்கு முன்னால வாழ்க்கையில என்னைக்காவது யோகா செஞ்சிருக்கீங்களா? சில பேர் இருக்காங்க, இல்ல இல்ல, சில பேர் இருக்காங்க. 40 வயசு, 60 வயசு ஆகும், யோகா தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுங்க. நான் கேட்கிறேன், 60 வயசு ஆச்சு, டிவி, பேப்பர், இன்டர்நெட் எங்கேயுமே நீங்க யோகாங்கிற வார்த்தையை பார்க்கவே இல்லையா? ஏன் ஒரு தடவை என்னன்னு செஞ்சு பார்க்கணும்னு ஆசை வந்ததே இல்லையா? ஆனா கேட்டா மட்டும் பெருமையா பேசுவாங்க, அந்த டாக்டர் தெரியும், இந்த டாக்டர் தெரியும், அந்த ஆஸ்பத்திரி தெரியும், இந்த ஆஸ்பத்திரி தெரியும்,
மினிஸ்டர் தெரியும், எல்லாம் தெரியும், யாவா தெரியாது. யோசிச்சு பாருங்க, 40 வயசு 50 வயசு ஆகுது, 50 வருஷமா ஒரே ஒரு யோகா கூட தெரியாது, ஒரே ஒரு சூரிய நமஸ்காரம் தெரியாது. இன்னைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதிசயமா பண்ணிருப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒரு மதிக்கிறதே இல்லைங்க. யோகா எதுக்கு? ஊர் ஊருக்கு தெருக்கு தெருக்கு யோகா சென்டர் இருக்குல்ல, டிவி பேப்பர்ல யோகா யோகா கத்துறாங்கல்ல, ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, போய் என்னன்னு பாத்துக்க வேண்டியதானே. உடம்புல இவ்வளவு நோய் வந்ததுக்கு அப்புறம் கூட யோகா பண்ண மாட்டீங்கன்னா உங்க நோய் குணமாகாது. எங்கிட்ட யாராவது வந்து எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குங்க, அந்த மாதிரி நோய் இருக்கு பேசுனீங்கன்னா ஒரே கேள்வி கேட்பேன், டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் யோகா வாக்கிங் மூச்சு பயிற்சி தியானத்துக்கு டைம் ஒதுக்குவீங்களா? ஒதுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நோயை நீங்களே வச்சுக்கீங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களாமா? நான் கஷ்டப்பட்டு உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தியானம் பண்றது சொல்லிக் கொடுக்கணுமா? நானு கண்டிப்பா தினமும் பாருங்க, 10 ஜாயிண்ட் தான் இருக்கு. எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷமா? 10 ஜாயிண்ட் தான் இருக்கு. 10 ஜாயிண்ட் திருப்பிட்டா போதுங்க, லிம்போடிஸ்ட் ஒழுங்கா வேலை செய்யும். அதனால உழைப்பை பொறுத்த வரைக்கும் உடம்புல அசைவு இருந்தாதான் உடம்புல எல்லா நோயும் குணமாகும். குளிர் பிரதேசத்துல போய் பாத்துக்கீங்களா? சுவிட்சர்லாந்து லண்டன்ல எல்லாம் தினமும் 2 மணி நேரம் கண்டிப்பா பயிற்சி பண்ணுவாங்க. ட்ரெட்மில்ல ஓடுவாங்க, வாக்கிங் போவாங்க, ஜாகிங். பாருங்க, உடற்பயிற்சி செய்யாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்க உடற்பயிற்சி செய்யாம இருந்தா செத்து போயிடுவாங்க. சவுதி அரேபியா, துபாய், யுஏஇ போன்ற நாடுகள்ல ஓவர் ஹீட்டா இருக்குமா? அங்க உடம்புக்கு அதிக வேலை கொடுத்தா செத்து போயிடுவாங்க. அங்க அமைதியா தான் இருக்கும். சில மீடியமா இருக்கிற நாடுகள்ல டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கணும். இப்ப நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கினா போதுங்க. குளிர் பிரதேசத்துக்கு போனா டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒதுக்கணும். ஹீட் பிரதேசத்துக்கு போனா 1/2 மணி நேரம் கால் மணி நேரம் ஒதுக்கினா போதும். ஸோ எதுக்குன்னு புரிஞ்சுக்கணும். யோகா எதுக்கு பண்றோம், எக்ஸசைஸ் எதுக்கு பண்றோம்னா உடம்பை உஷ்ணம் பண்றக்காக. எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு சூடாகும், ஆசனங்கள் பண்ணா உடம்பு சூடாகும், சவாசனம் பண்ணா உடம்பு குளிர்ச்சியாகும், யோக நித்ரா பண்ணா உடம்பு குளிர்ச்சியாகும், மூச்சு பயிற்சி பண்ணா உடம்பு சூடாகும், தியானம் பண்ணா உடம்பு குளிர்ச்சியாகும். பாருங்க, தியானமும் சவாசனம் மட்டும்தான் உடம்பு குளிர்ச்சி பண்ணும், மற்றதெல்லாம் உடம்பு சூடு பண்ணும். அப்ப என்ன பண்ணணும்? குளிர் பிரதேசத்துக்கு போனா இந்த எக்ஸசைஸ் செய்யறது, ஆசனங்கள் செய்யறது, மூச்சு பயிற்சி செய்யறது அதிகமா இருக்கணும். சவாசனம் தியானத்தை கொஞ்ச நேரம் பண்ணிக்கணும். அங்க போய் பார்த்து படுத்துட்டு 30 நிமிஷம் அப்படியே அமைதியா படுத்துட்டு ரிலாக்ஸ் சொல்லிருந்தீங்கன்னா ஓவர் ரிலாக்ஸ் ஆகும். அங்க ரிலாக்ஸ் தேவையில்லை, அங்க ஏதோ உடம்பு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அங்க சவாசனம் 5 நிமிஷம் பண்ணா போதும். ஹீட் பிரதேசத்துக்கு போயிட்டீங்க, அங்க போய் உட்காந்து கஷ்டப்பட்டு ஆசனம் எக்ஸசைஸ் ஓடிக்கலாம் கூடாது. அங்க தியானம் தான் முக்கியம், சம ஆசனம் தான் முக்கியம். தெரியுமா, அவ்வளவு வீட்டை தாங்கணும்னா உடம்பு குளிர்ச்சியா இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இனிமேல் இந்த பயிற்சி எல்லாம் கத்துக்கிட்டு இல்லைங்களா? எக்ஸசைஸ், ஆசனம், சவாசனம், மூச்சு பயிற்சி, தியானம், 5 விஷயம் இருக்கா? இந்த 5ல சவாசனமும் தியானமும் குளிர்ச்சி. இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு குளிர்காலத்துல தியானத்தையும் சவாசனத்தையும் கம்மியா பண்ணுங்க. வெயில் காலத்துல தியானம் சவாசனம் அதிகமா பண்ணுங்க, எக்ஸசைஸ் கம்மி பண்ணிக்கங்க. பாப் சாங் எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஒரு பாப் சாங்கை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் எந்த நாளுக்காரன் பாடினதுன்னு. இந்த குளிர் பிரதேசத்துல பாத்தீங்களா, அவங்க பாப் சாங் எல்லாம் பாருங்க, ஆடிக்கிட்டே இருப்பாங்க, உடம்பு நிக்கவே நிக்காது, பாத்துக்கீங்களா? இது குளிர் பிரதேச சேர்ந்த பாப் சாங். அதனால பாருங்க, கார்ல தனியா போகும்போது இயர்போன் போட்டுட்டு ஆடிட்டு போயிட்டே இருப்பாங்க, உடம்பு சும்மா இருக்காது, எதையாவது ஆடிக்கிட்டே இருக்கணும். இதே ஹீட் பிரதேசத்துல பாருங்க, பாப் சாங் எல்லாம் பாத்துக்கீங்களா, உருது அரபிக் சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா குச்சி மாதிரி சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க, ஒரு ஸ்டுடியோக்குள்ள ரோட்ல போயில ஆட மாட்டாங்க, சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க, உடம்பு அசைய அசையாது, 5 நிமிஷம் பாட்டு இருக்கும், அபிபி அபிபி அப்படி கை போட்டு போயிட்டு இருக்கும், தலை திரும்பி இருக்கும், அது மணி கனமா இருக்கும், பாட்டு முடிச்சு போயிடும். ஏன்னா அந்த உடம்பு ஆட்டினா நோய், இங்க உடம்பு ஆட்டாம இருந்தா நோய். சூடு கண்ட்ரில உடம்பு அதிகம் வேலை கொடுக்கக்கூடாது. இந்த குளிர் கண்ட்ரில வரது பாத்தீங்கன்னா எப்படி நான் பேசுவாங்க, நான் வந்துட்டு இருந்தேன்னா திடீர்னு கார் வந்துருச்சு, சத்தியமா சொல்றேங்க, அந்த கார் என்ன தெரியாதுங்க, நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா கை ஆட்டி பாத்தீங்களா, ஒரு ஆக்சன் இருக்கும், எப்போ உடம்பு ஆடிட்டே இருப்பாங்க கை ஆட்டி பேசும்போது. ஏன் தெரியுமா, இவங்க எல்லாம் குளிர் கட்டுக்கு வந்தாங்க, அந்த உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தாதான் உஷ்ணம் கிடைக்கும், இல்லைன்னா குளிர் தாங்க முடியாது. ஹீட் பிரஸ் என்ன பண்ணுவாங்க, நான் வந்துட்டு இருந்தேன்னா ஒரு கார் வந்துச்சா, சத்தியமான ஒண்ணுமே வாய் மட்டும் தான் அசையும், உடம்புல எதுவுமே அசை இருக்காது.
அப்பதான் உயிரோடு இருக்க முடியும். நமக்கு உடம்புல உஷ்ணம் கம்மிங்க, சூடு இல்லைங்க. அதனால என்ன பண்ணுங்க, இனிமேல் ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன். நீங்க வாக்கிங் போக வேண்டாம், யோகாலாம் பண்ண வேண்டாம். சிம்பிள் டெக்னிக் பேசும்போது என்ன பண்ணுங்க, நீங்க இனிமேல் உங்க பாடி லாங்குவேஜ் மாத்துங்க. ஆக்சுவலா என்ன பண்ண தெரியுமா, சில பேர் பாத்தீங்கன்னா இப்படி அஸ்தி பேசுறாங்க பாத்தீங்களா, ஆரோக்கியமா இருப்பாங்க. அதுக்காக எப்ப பார்த்தாலும் லூஸ் மாதிரி எதாவது ஆட்டிட்டே இருக்காங்க, லூஸ்னு பேர் வச்சிருவாங்க. தேவைப்படும் போது நான் பாத்தீங்கன்னா பேசும்போது வேலை ஆடிட்டுருக்குன்னா, ஏன் பேசும்பொழுது உடம்புக்கு உஷ்ணம் கம்மியாகும். அப்ப உடம்பு அப்படி இப்படி ஆட்டிட்டு இருந்தோம்னா நமக்கு உஷ்ணம் கழிச்சுட்டே இருக்கும், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உடம்புக்கு அசைவு கொடுக்கணும், அசைவு கொடுத்தா உடம்பு உஷ்ணம் கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் பெரிய வேலை அப்படி உட்காந்துருக்கோம். முதலாளி தண்ணி எடுத்துவா, தண்ணி கூட எடுக்க மாட்டோம். ஏங்களா தண்ணி எடுத்துவா, பிடிச்சி இந்த தண்ணி குடி, தண்ணி கூட ஆளுக்கு பிடிக்கிறது என்ன தூக்கு கருவி உடம்புக்கு வேலை கொடுக்குறது. யோசிச்சு பாருங்க, லண்டன் ஜெர்மன் போன்ற நாடுகள்ல வீட்டு வேலைக்கு ஆள் போயிருக்காங்களா, அங்கெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா, அவங்களோட வேலையை அவங்கவங்க செய்வாங்க. நீங்க நினைக்காதீங்க பெருமையா, வேலை செஞ்சாதான் உயிரோடு இருக்க முடியும். அப்ப எல்லா வேலையும் செய்யறாங்க, அவங்க சும்மா இருக்க மாட்டேங்க, ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. படுத்தலாம் முடியாது, படுத்த நோய் வந்துடும், குளிர்ச்சி அதிகமாயிடும். இதே ஹீட் கண்ட்ரில பாருங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா, எல்லாரும் போறது பாருங்க, எங்க போறாங்க, ஹீட் கண்ட்ரிக்கு தான் வேலைக்கு போவாங்க. வீட்டுல எல்லா வேலைக்கு ஆள் வச்சுட்டு சும்மாவே போந்துருப்பாங்க. அங்க உடம்புக்கு வேலை கொடுத்தா நோய், இங்க உடம்புக்கு வேலை கொடுக்காட்டி நோய். அதனால உடம்புல லிம்பாட்டிக் சிஸ்டம் இருக்கு. உடம்புக்கு எந்த ஜாயிண்ட்டும் எந்த சதையும் ஒரு நாள் வேலை செய்யாம இருக்கவே கூடாதுங்க. யாருக்கு கழுத்து வலின்னு சொல்றீங்களோ, கழுத்துக்கு வேலை கொடுக்கல. முதுகு வலின்னு சொன்னா முதுகுக்கு வேலை கொடுக்கல. இடுப்பு வலின்னா இடுப்பு குனிஞ்சு நிமிரல. கீழே உட்கார முடியலன்னா காலுக்கு வேலை கொடுக்கல. சோ நோய் வரல, உடம்புக்கு வேலை கொடுக்கல. நாம நிறைய பயிற்சிகள் கத்துருக்கிறோம். இனிமேல் உழைப்பு பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த பயிற்சி பண்ணிருங்க, எக்ஸசைஸ் ஆசனம் பண்ணிருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இல்ல ஒரு நாள் வாக்கிங் போங்க, ஒரு நாள் ஜாக்கிங் போங்க, ஒரு நாள் தியானம் பண்ணுங்க, எதையாவது மாத்தி 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 பண்ணுங்க. ஒன்னே பண்ணிருக்காதீங்க, போர் அடிக்கும். உழைப்பை பொறுத்த வரைக்கும் உடம்புல அசைவு இருந்தா அது நமக்கு உஷ்ணத்தை கொடுக்கும். அந்த உஷ்ணம் ரத்தத்தில் கலக்கும், அந்த ரத்தம் இருக்கிற சூடு நம்ம காப்பாத்துங்க. சூடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசி டெம்பரேச்சர் வந்து குளிர்ச்சி வச்சு கூடாது, வச்சனாலும் உடம்பு உஷ்ணம் கம்மியாகும். இதனாலே உஷ்ணம் கம்மியாகும். வாக்கிங் போகும்போது சில ரூல்ஸ் இருக்கு, மெயின்டைன் பண்ணணும். நானும் வாக்கிங் போறேன் சொல்லி நாலு பேர் சேர்ந்துட்டு, ஆமாங்க ஒபாமா ஒப்ப பேஸ்ட்டுங்க, ஒண்ணுமே சொன்ன மாதிரி செய்ய மாட்டேங்கிறாருங்க. வாக்கிங் போகும்போது என்ன ஒபாமா பத்தி உங்களுக்கு பேச்சு, உட்காந்து கதை பேசிட்டு போக வேண்டியது. இப்போ எண்ணம் வேற செயல் வேற மாறிடுச்சா, அப்ப இந்த அக ஒளி தியானம் ஒத்து வரல. இல்ல சில பேர் இயர்போன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டே போவாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. வாக்கிங் போது எத்தனை போனோம், இயர்போன் கேட்கக்கூடாது, பக்கத்தில் யார் வரக்கூடாது, கூட கூட்டு கூட்டு போனால் யாரும் நம்மளை பார்க்கக்கூடாது. நீங்கள் இந்த நம்ம கை நம்ம காலு அப்படின்ட்டு எண்ணம் உடம்புல இருக்கணும், நான் கால் வச்சு நடந்துட்டு இருக்கிறேன், இதுதான் வாக்கிங். வேலை செய்யறதுக்கும் பயிற்சி பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம், துவைக்கிறது கூட பயிற்சி தான். ஏன் துவைச்சா அவங்களுக்கு சக்தி கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் சும்மா கை இப்படி மேலே துவைக்கிறதுனா ஏன் சக்தி கிடைக்குது. துவைக்கும் போது கவனம் துவைக்கிறதுல இல்லை, ஏதோ நினைச்சிட்டே துவச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருப்போம், அங்கே பார்த்துட்டு துவச்சிட்டு இருப்போம். இங்கே போனச்சு எங்கே போனாலும் தெரியலையே, ரெண்டு மூணு நாள் காலமே இங்கே வந்து பார்த்துட்டு இருப்போம், டிவி பார்த்து துவச்சிட்டு இருப்போம், சமைச்சிட்டு இருப்போம். அப்போ என்ன ஆகும், எண்ணம் வேற செயல் வேற பிரியுதா, இதுக்கு பேர் பயிற்சி இல்லை. பயிற்சின்னு என்னன்னா எண்ணம் செயல், உடம்பு மனசு புத்தி மூணு ஒன்று சேர்ந்தா பயிற்சிங்க. வாக்கிங் போகும்பொழுது எண்ணம் சிதறக்கூடாது, வாக்கிங் போகிறத மட்டும்தான் யோசிக்கணும். அப்படி போயிட்டு வாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால உழைப்பை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக பேச விரும்பல. அது பொதுவாக உங்களுக்கு நிறைய கிரியா யோகாவெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம், அதுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கு. டெய்லி அரை மணி நேரம் யோகா பண்ணிடுங்க, வாக்கிங் போயிடுங்க, எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல உஷ்ணம் மெயின்டைன் ஆகிடும்.